இந்த பைக் என்ன பைக் அப்படிங்கறத நீங்க இப்பவே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படினா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிபிஆர் மாடிஃபிகேஷன் வந்து இருக்குது, செம்மையாக இருக்குது பைக்கு. நான் ஃபோட்டோஸில் வந்து பார்த்தேன். ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி வந்து ரிவ்யூ வந்து எடுக்க போகிறோம். அதுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். என்ன ப்ரோ இந்த பைக்கில் போயிட்டுருக்கிறீங்க, ஜான்விக்கிங் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஜான்விக் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரொஃபஷனல் விஷயமாக வந்து போயிருக்காரு. அதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் தூக்கிட்டு போயிருக்கிறான். அந்த வீட்டில் வந்து ட்ரம்ஸ் வந்து வைக்கலையாம். அதனால் நம்ம வண்டியை கூட்டு போயிட்டு வந்து திருக்கு திருக்குன்னு திருக்கி ட்ரம்ஸ் அடிக்க வச்சு வந்து கூட்டு வருவோம் அப்படி. ஸோ அதுக்கு தான் வந்து போயிருக்கிறான் ஜான்விக்கு. ஸோ ஜான்விக்கு வச்சு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து இந்த பைக்லேயே வந்து போவோம். தட்ஸ் அ மைலேஜ் கிங் பஜாஜ் சிடி 110. ஸோ இந்த பைக்கில் போயிட்டு மீட் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட அந்த பைக்கை வந்து ரிவ்யூ எடுப்போம். வண்டி சீரியஸ்லி செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக வீடியோ வந்து பாருங்கள். நான் அதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணுறேன். முன்னாடி போகுது பார்த்தீங்களா, சவுண்டு கேட்டுட்டு அந்த பைக்கு தான் வந்து ரிவ்யூ வந்து பண்ண போகிறோம். இப்போ நேராக போய் டீ குடிச்சிட்டு சாமை உங்களுக்கு நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சாம் வந்து நம்மளை வந்து பார்க்கவே இல்லை, பார்க்காம தான் முன்னாடி போயிட்டுருந்தாரு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து சிடி என்ட்ரில் வந்திருக்கோம், அதனால தான். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கிறீங்க? போலாமா, டீ குடிப்போம். இதோ இந்த பைக் தான் ஃபுல் ரிவ்யூ பண்ணுறேன் நான் அப்புறம். ஓகே, இது சாமோட ஃப்ரெண்டு. மாடிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்படி வேணால் மாடிஃபை பண்ணலாம், இப்படியும் மாடிஃபை பண்ணலாம். ஸோ இந்த பைக்கோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன மெட்டீரியல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் இதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, என்ன பேஸில் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா வந்து பார்க்க போகிறோம். இந்த பைக் என்ன பைக் அப்படிங்கிறத நீங்கள் இப்போவே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த தீமில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பைக்கோட மேக்கர் அண்ட் இந்த டிசைனோட ஓனர், இதோட டிசைனர் வந்து இப்போ நம்ம கூப்பிட்டு அவங்கள வந்து ஃபஸ்ட்டு கேட்போம். இதை எப்படி டிசைன் பண்ணிங்க அண்ட் எவ்வளோ வந்து ப்ரைஸ் வந்து ஆச்சு அண்ட் எந்த தாட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஃபுல்லாகவே டீட்டெயிலாக கேட்கலாம். வாங்க, அவங்கள வந்து மீட் பண்ணலாம். ஹெய்ட் மிஸ்டர் சாம், இவங்க தான் வந்து இந்த பைக்கோட டிசைனர். ப்ரோ வண்டியை செம்மையாக ரெடி பண்ணியிருக்கீங்க ப்ரோ. அண்டு சொல்லுங்கள் ப்ரோ, உங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சாம், என்ஜின் சைக்கிள்ஸ் வந்து நான் தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பைக்கு எல்லா கைண்ட் ஆஃப் பைக்கும் மாடிஃபை பண்ணுவோம். மோஸ்ட்டாக மோட்டார் ஸ்போர்ட்ஸுக்குள்ள பைக்ஸ் எல்லாமே, டர்ட் பைக்கு, ஸ்டண்ட் பைக்கு, ட்ராக் பைக்ஸு எல்லாமே மாடிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட அப்பாச் பைக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் டேவில், அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தது இவங்க தான். ஸோ இந்த பைக்கை வந்து அவங்களோட ஓன் யூஸுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு 50cc, அதாவது டிவிஎஸ் 50, நீங்கள் 1000cc பைக்ஸ் வச்சுருந்தா கூட மாடிஃபைட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணணும் ஆசைப்பட்டால் தாராளமாக இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது மாடிஃபை பைக் வந்து ஃபுல்லாக மாற்றணும் ப்ரோ, வேற லெவலில் இருக்கணும் ப்ரோ, நான் போனேன் அப்படின்னா தனியாக தெரியணும் அப்படின்னா இவங்களை தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டா ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், இவங்களை காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பேஜ் நேம் வந்து இன்ஜின் சைக்கிள்ஸ். ஓகே, ஸோ மறந்துலாம் போய் விசிட் பண்ணி பாருங்கள். சொல்லுங்கள் ப்ரோ, இந்த பைக்கை வந்து என்ன தீமில் ப்ரோ ரெடி பண்ணீங்க? இது வந்து ஆக்சுவலாக CBR 250. நான் வந்து ஃபஸ்ட்டு ரோடு யூஸ்க்காக பண்ணிகிட்டு இருந்த பைக்கு. அப்புறம் வேறு பைக்கு வாங்கினதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப யூஸ் பண்ணாத உடனே இதை மாடிஃபை பண்ண முன்னாடி இருந்தே நான் ரோடு யூஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கிளிப், ஆமாம், அந்த மாதிரி ரைடிங் பொசிஷன்லாம் மாற்றி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து இதை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்தப்போ, சரி சூப்பர் பைக் மாதிரி லுக்கை லைக்கில் பண்ணலாம் அப்படின்னு லுக்கு பார்க்குறதுக்கு சூப்பர் பைக் மாதிரி பண்ணலான்ற ஐடியாவில் பண்ணோம்.
எல்லா பசங்களுக்குமே இருக்கிற ஒரு ட்ரீம் தான் எப்படியாவது ஒரு சூப்பர் பைக் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறது. எனக்குமே அந்த ட்ரீம் வந்து கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்குது. பட் நம்மகிட்ட இருக்க பைக்கே ஒரு சூப்பர் பைக் மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக் ஐடியாவில் வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்கீங்க. இது தீம்னு பார்த்தீங்கன்னா எம்வி அகுஸ்டா F3யோட தீமில் பண்ணியிருக்கோம். ஆனால் இது ரோட் பைக் கிடையாது, ட்ராக் ஸ்பெக்கில் பண்ணியிருக்கோம். எம்வியோட பிராண்டு அதுங்க அவங்க வந்து இந்த பார்க்கிங்கோ பிராண்டில் தான் ஓட்டிகிட்ருக்குறாங்க, அந்த தீமில் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஆமாம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி பண்ணது தான். ஓகே. ஸோ நான் அப்படியே வந்து ஒரு வாக்ரவுண்ட் போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து மக்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கும்போது இந்த வண்டியோட தீம் வந்து பார்த்துடலாம். இந்த வண்டியோட தீம் அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து எம்வி அகுஸ்டா F3யோட தீம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரோடு யூஸ்க்கான தீம் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ராக்ல அந்த எம்வி அகுஸ்டா எப்படி ஓடுமோ அதே தீம் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த கலர்ஸாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், அண்ட் ஹெட்லைட் கூட வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ராக் யூஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த எம்வி அகுஸ்டா அதே மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட்டில் இருந்தே நம்ம வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃப்ரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டபுள் டிஸ்க் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரெண்டுமே வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது, ஃபங்க்ஷன் ஆகாமல் சும்மா டம்மி டிஸ்க் வந்து நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க, பட் டம்மி டிஸ்க்லாம் கிடையாது. ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆகிற ஒரிஜினல் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. குக்காட்டில் யூஸ் பண்ணுற அதே பிரம்போ பிளேட்ஸ் தான் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பிரேக்ஸும் வந்து பிரம்போ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பிரேக்கிங் பைட் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டாங்க. நம்ம இந்த சுற்றி பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ரைடு வந்து எடுத்துகிட்டு போவோம். வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஓட்டி பார்த்து சொல்லணும்ல. ஸோ அதனால் அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்சைட் டவுன் சஸ்பென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோர்க்கு வந்து அப்சைட் டவுன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கேடிஎம்ல உள்ள அப்சைட் டவுன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிபிஆர் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் டயர்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் ட்ராக் டயர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு அப்படி இந்த சைடு ஃப்ரேம் மெயினாக இந்த வண்டியில் வந்து நல்ல லுக் கொடுக்குறது எது அப்படின்னா வந்து இதோட ஃப்ரேம்ஸ் தான். இதோட ஃப்ரேமை பார்த்தாலே வந்து ஒரு ரேஸ் ஃபீல் வந்து வரும். ஏன்னா அவ்வளோ பெரிய தூம் வந்து இருக்குது. இது வந்து ட்ராக்ல வந்து 300cc to 400cc அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் உள்ள வண்டி ஓட்டுறதுக்கு உண்டான ஃப்ரேம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இப்போ ஏரோடைனமிக்கில் வந்து வண்டி ஓவர் ஸ்பீட் போகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டவுன் ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு விங்க்லெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த விங்க்லெட் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இதே இதில் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. இப்போ டுக்காட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விங்ஸ் வந்து வர்ற மாதிரி வந்து இருக்கும். பட் இது வந்து ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்து விங்ஸ் வந்து வருது. கேடிஎம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்லேருந்தே வந்து இந்த டவுன் ட்ராக் பண்ணுறதுக்கான அந்த விங்ஸ் வந்து ஃப்ரண்ட்லேருந்தே வந்து வரும். ஸோ இந்த மாடல் இந்த எம்வி அகுஸ்டாவுக்கு வந்து சைடில் பாக்ஸ் மாதிரி வந்து வருது. அண்டு ஃப்ளைட்லலாம் இருக்கிற மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அழகான ஒரு விங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க செம்மையாக இருக்குது. அப்படியே மேலே வந்து அப்படின்னா பபுள் வைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வைசர் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. அண்டு இந்த இடத்துல வந்து லிவர் ப்ரொடெக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லிவர் ப்ரொடெக்டருங்கிறது வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா அடிபடாமல் இருக்கிறதுக்கு இல்லை. ரேஸ் ட்ராக்ல போகும்போது அதர் ரைடர்ஸ் கோ ரைடர்ஸ் வந்து இந்த இடத்துல இடித்தாங்க அப்படின்னா இது இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா டேரெக்டாக வந்து பிரேக் வந்து அப்ளை ஆயிரும். பிரேக் அப்ளை ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படியே வந்து நாலு பல்ட்டு அடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான் இந்த லிவர் ப்ரொடெக்டர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடில் இருக்கிற ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே வந்து மாடிஃபைடு தான். அதாவது எக்ஸ்ட்ரா அசரிஸாக இவங்க வாங்கி வந்து ஃபிட் பண்ணது. இதை ஃபிட் பண்ணுறதுக்குமே வந்து உள்ளே வந்து கரெக்டான அந்த ஒரு பாத்வே வந்து இருக்காது. ஓகேங்களா, உள்ளே இருக்கிற அந்த நட்டுலேயோ அந்த ஸ்க்ரூலேயோ அது வந்து கரெக்டாக வந்து உட்காராது. ஸோ இதுக்காக உள்ள இவங்க வந்து அடிஷ்னலாக நிறையா வெல்டிங் பண்ணி அதை வந்து உட்கார வைக்கிறதுக்கான நிறைய செயல்பாடுகள் வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும் இல்லை, ஏன்னா ஃப்ரேம் மட்டும் தனியாக கலந்து விழுந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் அவங்க எதுவுமே பண்ணல. இன்ஜின் வந்து சிபிஆர் 250Rஓட இன்ஜின் தான். இதில் வந்து சேஞ்ச் பண்ணாமல் இருக்குது எது அப்படின்னா வந்து இன்ஜின் அண்ட் டேங்க்கு. ஆனால் டேங்க் ரொம்ப கரெக்டாக பொருத்தமாக இருக்குல்ல, கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சப்போஸ் இப்போ வேறு ஏதாவது டேங்க் இருந்துன்னா ஓரளவு செட் ஆகாமல் இருக்கலாம். பட் இந்த டேங்கை பொறுத்தளவுக்கு வந்து உண்மையிலே வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் கலரிங் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த எம்வி அகுஸ்டா அதோட கலரிங் பேட்டர்ன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெட், ஒயிட் அண்டு டார்க் ப்ளூ, இந்த மூணு கலரிங் பேட்டர்ன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே சீட்டிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீட்டிங் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதோட சேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இதுலேருந்து கட் பண்ணி கொஞ்சம் அப் பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு சிபிஆருக்கு வந்து கொஞ்சம் கீழே வந்து வரும்.
பட் இது வந்து கட் பண்ணி கொஞ்சம் அப் பண்ணியிருக்கனால கொஞ்சம் ஹைட் வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து காட்டுது. சீட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பெருசாக சீட்டிங்லாம் எதுவுமே வந்து பண்ணலாம், ஏன்னா ரேஸ் ட்ராக்ல உள்ள பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டே இருக்காது. இதில் வந்து சீட்டு மாதிரி ஒரு சின்ன குஷன் வந்து வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஃப்ரேமே ஃபுல்லாகவே வந்து மாடிஃபைடு தான். இதோட ஃப்ரேம் என்ன அப்படின்னா வந்து ZX 10R ரேசிங் வெர்ஷன், அதாவது நம்ம ட்ராக்ல ஓட்டுவோம்ல அந்த வெர்ஷனில் வந்து என்ன டெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்களோ அதே டைல்ஸ் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸாஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து மாடிஃபைட் எக்ஸாஸ்ட் தான் வந்து வச்சிருக்காங்க. அதுவும் நம்ம எம்வி அகஸ்டாவை கொஞ்சம் மேட்ச் பண்ணணும்ல, என்னதான் நம்ம வந்து மாடிஃபைட் பண்ணாலும் கொஞ்சமாச்சு மேட்ச் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுனால வந்து இந்த 3 எக்ஸாஸ்ட் வந்து வர்ற மாதிரி வந்து, அதாவது 3 எக்ஸாஸ்ட் அவுட்லெட் வர்ற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. பட் இது வந்து சிங்கிள் எக்ஸாஸ்ட் தான், அதுவும் வந்து ஓப்பன் எக்ஸாஸ்ட் போட்டோம்னா ரொம்பவே சவுண்ட் வரும் அப்படிங்கிறதுக்காக வந்து உள்ள நிறையா கோர்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் சத்தம் காது கிளியுது ப்ரோ, ஸோ அவ்வளோ சவுண்டு வந்து இருக்குது. டயர்ஸ் வந்து ரெயின் ஸ்லீக்ஸ் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து அடைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபைபரில் தான் வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி அவங்களே ஓனாக வந்து அடைச்சிருக்கிறாங்க. ராக் பேங்க்ரூஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட KTMs வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது வந்து ராக் பேங்க்ரூஸ் தான் வந்து ஞாபகத்துக்கு வந்து வராரு. அண்ட் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து டெயில் லைட் அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ லைட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து ஃப்ரண்ட்லேயும் லைட் இல்லை, பேக்லேயும் லைட் இல்லை. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ட்ராக் ஸ்பெக்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய பைக்கு, ட்ராக்குக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனாலே வந்து இதை வந்து இப்படி வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பேக்கில் பிரேக்கோட பிளேஸ்மெண்ட்டும் வந்து மாற்றிருக்கிறாங்க. நம்மளோட நார்மல் பைக்ஸில் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து மேலே வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டண்ட் பைக்கில் பார்த்தா வந்து மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி ரேஸ் பைக்கில் வந்து கீழே தான் வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ அவங்க சொல்லி தான் வந்து நமக்கு வந்து தெரியும், நம்ம ட்ராக்குக்கு வந்து இது வரைக்கும் வந்து போனதே கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி நான் க்வெஸ்சன் வந்து பண்ணேன், அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்படின்னா, கீழே வச்சோம் அப்படின்னா ஏர் ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும், அதனால வந்து அந்த ஹீட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாகும், சீக்கிரமாக வந்து கூல் ஆகும் அந்த பேட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேலே இருக்கிறத கீழே மாற்றினால கொஞ்சம் நிறையா ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க, கட் பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இதை வந்து ஃபிட் பண்ண முடியும். ஸோ இதுவும் வந்து செம்மையாக வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இருக்கிற இந்த வண்டியில் வந்து ரைடிங் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து உட்காந்து பார்க்கணும்ல. ஸோ வாங்க பார்க்கலாம், எனக்கு எப்படி இருக்குது பைக்கு, செம்மையாக இருக்குதா? ஸோ இப்படி தான் வந்து இந்த பைக் வந்து இருக்குது. வாவ், இதை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து சொல்ல போனால் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு அக்ரெசிவ் பொசிஷனில் வந்து இருக்குது. சீட்டிங் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. என்ன ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க ஒர்க் பண்ணி ஹைட் வந்து கொஞ்சம் வந்து அப் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அப்படினா தான் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவ் வந்து நம்ம வந்து டக்கின் பண்ணி வந்து ஓட்ட முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் வந்து நம்ம இந்த சிபிஆருக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் வந்து வரும். பட் அவங்க கொஞ்சம் பின்னாடி தள்ளி வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே அவங்க ஹோமில் ஒர்க் அவுட் பண்ணி அண்ட் டிசைன் பண்ணி வெல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து டேங்கை வந்து லெக்கை வச்சு நல்லா ஹக் பண்ணி டக் பண்ணி ஓட்டுறதுக்கு வந்து செம்மையாக வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு மேஜர் சேஞ்ச் ஒன்று பண்ணியிருக்காங்க. இன்ஜினில் கை வைக்கலை, பட் இன்ஜினில் கை வைக்காமலே வந்து கியர் ஷிஃப்டிங் வந்து ஒரு சின்ன இது வந்து பண்ணியிருக்காங்க. அதை இந்த சைடு வந்து பார்க்கலாம். கியர் ஷிஃப்டிங் எப்படின்னா, மோட்டோ ஜிபி பைக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற அதே சேம் கியர் ஷிஃப்டிங் தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட நார்மல் பைக்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கீழே போடுவோம், செகண்டு மேலே, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த் இப்படி போடுவோம், ஓகேங்களா? ஸோ இதான் வந்து நம்மளோட நார்மல் பைக்ஸில் நம்ம வந்து போடுறது, அதாவது கிட்டத்தட்ட இருக்கிற ரேஸ் பைக்கில் இருக்கிற பைக்ஸில் எல்லாமே போடுறது. இது வந்து நம்மளோட ரோட் பைக்ஸில் வந்து இருக்கிற அதே கியர் பேட்டர்ன் தான் வந்து இருக்குது. பட்டு ரேஸ் ட்ராக்னு போகும்போது இந்த பேட்டர்ன் அப்படியே வந்து உல்ட்டாக வந்து ஆகும். எப்படி அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கியர் வந்து மேலே போடுற மாதிரி இருக்கும், அண்ட் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து எல்லாமே வந்து நம்ம வந்து கீழே டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பழகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பட் இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நம்ம யூஸ் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா இதான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், அண்ட் ஈஸி ஷிஃப்டிங்க்கு வந்து இது ரொம்பவே செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம கொஞ்சம் வந்து ஓட்டி பழகிடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன், அந்த கிளிப்பான்ஸ்க்கு வந்து வந்துடலாம். ஸோ கிளிப்பான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ரொம்பவே அக்ரஸிவ் பொசிஷன் கொடுக்கறதுக்காக கிளிப்பான்ஸை வந்து கீழே செட் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மல் பைக்ஸில் கிளிப்பான் பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிபிள் கிளாம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரிபிள் கிளாம்புக்கு சைடில் வந்து வரும், அப்படிலாம் இதுக்கு வந்து மேலே வந்து வரும். இதே நீங்கள் சூப்பர் பைக்ஸுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ட்ரிபிள் கிளாம்புக்கு கீழே வந்து இருக்கும். நம்ம ரீசெண்டாக போட்ட சிபிஆர் 1000 RRR எதில் இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ட்ரிபிள் கிளாம்புக்கு கீழே தான் இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு சூப்பர் பைக் லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காக்பிட் வியூ, அதாவது நம்மளோட ஃப்ளைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைட்டோட காக்பிட்டோட வியூ தான் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்த உடனே வந்து ஃபஸ்ட்டு கண்ணுக்கு படுற விஷயம் என்னென்னா வந்து இந்த டேம்பர்ஸ் தான் வந்து படுது. ஸோ இந்த ஸ்டீரிங் டேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, வாப்லிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக.
அண்ட் இந்த இடத்துல வந்து கட் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த இந்த சைடில் இருக்க அந்த எட்ஜஸ்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் அவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து கீழே வந்து ஹேண்ட் பாஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லோயர் பொசிஷனில் வந்து இருக்குது. அண்ட் நம்ம எப்பவுமே வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல சுவிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வந்து பழகியிருப்போம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த இடத்துல வந்து எந்த சுவிச்சஸ்மே வந்து இல்லை, அவங்களுக்கு அந்த இடத்துல தேவைப்படல, ஸோ அதனால் வந்து வைக்கல. எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடு வந்து வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரே ஒரு சுவிச்சஸ் தான் வந்து இருக்குது, அதாவது ஆன் ஆஃப் அண்ட் ஸ்டார்ட். இவ்வளோ தான் ப்ரோ இருக்குது, வேறு எந்த சுவிச்சஸுமே வந்து இல்லை. அப்படியே இங்கே பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நம்மளோட பிரேக்ஸுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஆயில் கேன் இருக்குது பார்த்தீங்களா, வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷாக நல்லா ஒரு பார்க்குறதுக்கு அந்த சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிக்காங்க. இதில் ஒரு டம்மி செட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை விட நல்லாயிருக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து கீ போடுற அந்த ஹோல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கீ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். உள்ளே பார்த்தோன்னே என்ன ப்ரோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து டுகாட்டி ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸில் இருக்கிற டிஸ்பிளே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினைக்கலாம். பட் இது வந்து அந்த டிஸ்பிளே கிடையாது, இது வந்து நம்மளோட டிவிஎஸ் அப்பாச்சில் உள்ள டிஸ்பிளே தான் இது. அண்ட் இந்த இடத்துல வந்து இட்டாலி சிம்பிள் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு அதை பார்க்கும்போது அதோட ஞாபகங்கள் வந்து வருது. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட காக்பிட்டோட வியூ. அண்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆக்சிலேட்டர் கேபிள் வந்து என்ன த்ராட்டில் பாடி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, FZ250 த்ராட்டில் பாடி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒயர் தான் வந்து மேலே ஓடி போகிற மாதிரி வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. இவ்வளோ தூரம் ஆன் பண்ணி பார்த்துட்டோம், ஸ்டார்ட் பண்ணி காட்டினா எக்ஸாஸ்ட் நோட்டும் கேட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே கேட்குது. கண்டிப்பாக காட்டுறேன், பட் எக்ஸாஸ்ட் இந்த சைடு இல்லை, அந்த சைடு வெளிச்சம் இல்லை. ஸோ வண்டியை திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் நோட் காட்டுறேன். செம்ம லவுடா இருக்குது, செம்ம லவுடா இருக்கு. இத்தனைக்கு அவங்க வந்து உள்ள கோர்லாம் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க, பட் அப்படியுமே செம்ம லவுடா இருக்குது. இந்த பைக் வந்து ஸ்ட்ரீட்டில் ஓட்டுறதுக்காக ரெடி பண்ணது கிடையாது, இது டைரெக்டாக ட்ராக்ல ஓட்டுறதுக்கான ரெடி பண்ண பைக். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணணும், இந்த மாதிரி வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக செம்மையாக வந்து பைக் ரெடி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இதை யார் ரெடி பண்ணாங்களோ அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். பேர் மிஸ்டர் சாம். அண்ட் சாம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா, இன்ஜின் சைக்கிள்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கங்க. இப்போ நம்ம இந்த தங்கக்குட்டியை அப்படியே தூக்கிட்டு போய் ரோட்டில் வச்சு ஓட்டி பார்க்கலாமா? CBR 250 ஃபுல் மாடிஃபைடு பைக் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த சைடு இருக்குது, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு மேலே, மற்றதெல்லாம் கீழே, அதை மறந்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு மேலே பைக். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, வண்டியை வந்து ரிவ்யூக்கு வந்து கொடுத்ததுக்கு. வண்டி செம்மையாக இருக்குது, லுக் வைஸ் அட்டகாசம் செம்மத்தனமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் நிறையா பைக்ஸ் வந்து ரெடி பண்ணுங்கள், ரெடி பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிடுங்க, கண்டிப்பாக நான் வந்து அப்பியரிங் தேர் அண்ட் ஷூட் த வீடியோ. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் டோன்ட் ஃபர்வ் டு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பைக் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதே வந்து சஜஷன் வந்து பண்ணுங்கள். அண்ட் இந்த அளவுக்கு வண்டி ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன பாராட்டு சொல்ல மாட்டிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய், லவ் யூ ஆல் ப்ரோ, பாய் சொல்லிடுங்க.